ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வீக்கோ சாண்டல் சாண்டல்வுட் ஆயிலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் ஸோ வீக்கோ டெர்மரிக்லேயே வந்து ரெண்டு இருக்குது ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா டப்ளியூஎஸ்ஓ க்ரீம் இன்னொன்று வீக்கோ டெர்மரிக் சாண்டல்வுட் ஆயில் க்ரீம் ஸோ டபிள்யூஎஸ்ஓ க்ரீமோட ரிவ்யூ நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இந்த ரெண்டு க்ரீமோட ரிவ்யூ வேணும் கம்பேரிசன் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் அதையும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இப்போது நம்ம இந்த க்ரீமோட ரிவ்யூ பார்க்கலாம் வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸுக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்கன்னா வீக்கோ டர் க்ரீம் இது வந்து வித் சாண்டல்வுட் ஆயில் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த க்ரீமில் என்னென்ன சொல்லியிருக்காங்க என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறமா இந்த க்ரீமை எப்படி யூஸ் பண்ணும் எப்பப்போ யூஸ் பண்ணும்னு நான் சொல்கிறேன் கடைசியாக இந்த க்ரீமை பற்றினா என்னோடய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் வந்து இதோடய ப்ரைஸ் நம்ம பார்த்துக்கலாம் இது வந்து இதோடய வெயிட் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் கிராம் ஃபிஃப்டீன் கிராம் வந்து உங்களுக்கு சிக்ஸ்டி த்ரீ ருபீஸ் பதினஞ்சு கிராம் வந்து அறுபத்தி மூணு ரூபாய் கொஞ்சம் அதிகம்தான் நம்ம மற்ற க்ரீமோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக தான் தெரியும் பட் ஓகே ட்ரை பண்ணலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த க்ரீம் காஸ்மெட்டிக் க்ரீம் எது வாங்கினாலும் தயவு செஞ்சு எக்ஸ்பைரி டேட் செக் பண்ணி வாங்கிக்கோங்க அது ரொம்ப முக்கியம் எக்ஸ்பைரி டேட் செக் பண்ணாமல் எந்த க்ரீமும் எந்த ப்ராடக்ட்டும் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க ஸோ எக்ஸ்பைரி டேட் பார்த்திங்கன்னா த்ரீ இயர்ஸ் ஃப்ரம் மேனுஃபேக்சரிங் டேட்னு சொல்லியிருக்காங்க ஸோ நமக்கு இங்கே த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அப்போது டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நம்ம இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஆஃப் டர்மரிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து மஞ்சள் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாண்டல்வுட் ஆயில் இருக்குது ஸோ சாண்டல்வுட் ஆயில் இருக்குது மற்றபடி இதில் எந்த இன்க்ரீடியன்ட்ஸும் அதிகமாக கொடுக்கல ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு சிக்ஸ்டீன் பர்சன்ட் இது ஒரு பாயிண்ட் ஃபைவ் தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்க்ரீடியன்ஸ் வேறு என்னென்ன அவ்வளோ தான் இதில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து இந்த க்ரீமை பற்றி இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம் ப்ரிவென்ட்ஸ் ஸ்கின் இன்ஃபெக்ஷன் இன்ஃப்ளமேஷன் அண்ட் வூன்ஸ் அண்ட் அதர் ஸ்கின் disorders அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸோ ஸ்கின்ல இருக்க அந்த patches அதுலேருந்து வந்து நம்ம நம்மள ப்ரிவெண்ட் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க ஸ்கின்னில் வர சில ப்ராப்ளம் இப்போது இந்த டார்க் ஸ்பாட்ஸு வெயிலில் நம்ம அதிகமாக போகிறதுனால ஸ்கின் வந்து டார்க் ஆகுறது தேவையில்லாத க்ரீம் நம்ம யூஸ் பண்ணும்போது ஸ்கின் வந்து ஒரு மாதிரி ரெட்டிஷ் ஆகிறது இந்த மாதிரி இருக்க ப்ராப்ளம்ஸ்லேருந்து இது காப்பாற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிம்பிள்ஸ் ஆக்னி அண்ட் பேர்ன்ஸ் அதுலேருந்து நம்ம ஸ்கின்னை பாதுகாக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ பிம்பிள்ஸ்லாம் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா இட் நரிஷிஸ் த ஸ்கின் அண்ட் இம்ப்ரூவ் ஸ்டோனல் வேல்யூ அண்ட் மேக்ஸ் இட் ஃபேர் அண்ட் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸோ இது வந்து ஸ்கின்னை நரிஷிஸ் பண்ணும் சாஃப்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஸ்கின் டோனை வந்து அதிகமாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து தான் சொல்லியிருக்காங்க மற்றபடி வேறு எதுவும் இல்லை ஸோ இப்போ இந்த க்ரீமை எப்படி எப்படி நம்ம யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த க்ரீம் வந்து நீங்கள் டெய்லி மேக்கப்பில் டெய்லி பேசிஸில் நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த க்ரீமின் மட்டும் கிடையாது வேறு எந்த கிரீம் யூஸ் பண்ணாலும் ஃபேஸ் கிரீம் யூஸ் பண்ணாலும் நீங்கள் வந்து ஒரு டோனரோ அப்படி இல்லைனா ஒரு ரோஸ் வாட்டரோ அப்ளை பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஃபேர்னஸ் க்ரீம் எது யூஸ் பண்ணாலும் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் ஸோ டைரெக்டாக நம்ம ஃபேஸில் எதையும் அப்ளை பண்ணிடாதீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு நம்ம ஃபவுண்டேஷன் ப்ரைமர் இதுக்கு பதிலாகவும் இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ ரிசல்ட்ஸ் நல்லா இருக்குது ஸோ இந்த க்ரீமை பார்த்தா என்னோடய ஒப்பீனியன் என்னென்னு கேட்டிங்கன்னா டபிள்யூஎஸ்ஓ க்ரீமை கம்பேர் பண்ணும்போது இந்த க்ரீம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா சாண்டல்வுட் ஆயில் இருக்குது ஸோ டர்மரிக் எக்ஸ்ட்ராக்டும் இருக்குது இது வந்து நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது அந்த க்ரீமை டபிள்யூஎஸ்ஓ க்ரீமை விட இந்த க்ரீம் யூஸ் பண்ணும்போது வந்து ஃபேஸ் கொஞ்சம் ஷைனிங்காக ஃபீல் ஆகுது அதே மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி மேக்கப் யூஸ் பண்ணுறது வந்து லாங் லாஸ்டிங் ஃபுல் டே இருக்குது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஸோ ஓரளவுக்கு டீசண்டான ஒரு ஒரு லுக் இருக்குது நமக்கு நம்ம நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக ஃபேஸ் வந்து ஸ்வெட் ஆகாமல் இருக்குது அதே மாதிரி பிம்பிள்ஸ்லேருந்து இது ப்ரிவென்ட் பண்ணும் கலரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கலர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது ஆனால் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு ரொம்ப அதிகமாகலாம் அளவுக்குலாம் இன்க்ரீஸ் பண்ணலை ஸோ நமக்கு ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கின் இருந்ததுக்கும் இந்த க்ரீம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்கின் இருக்கிறதுக்கும் ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் அதே மாதிரி பிம்பிள்ஸ்லேருந்து வந்து ப்ரிவெண்ட் பண்ணது கண்டிப்பாக ப்ரிவென்ட் பண்ணுது இந்த க்ரீம் ஸோ இந்த க்ரீம் வந்து இதனோட செகண்ட் பேக்கு நான் ஃபஸ்ட் வந்து ஒரு பேக் யூஸ் பண்ணிட்டேன் ஃபுல்லாக யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த ரிவ்யூவை கொடுக்குறேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த க்ரீமை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா இல்லையான்னு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள் இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்